பாக்கிய கீழ போடுறா. இல்ல எங்ககிட்ட மாட்டினவன் எவனுமே உயிரோட போனது கிடையாது. இனிமே உன யாரும் காப்பாற்ற முடியாது. இவனும் போலீஸ்காரன் தான், ஆனா நேர்மையானவன். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஏய் ரொம்ப நடிக்காதடா, சாக போறவன் கன்ஃபியூஸ் ஆயிட போறான். டிபார்ட்மெண்ட்ல இங்க ஒரு ஹீரோடா, அதனால மெயின் வில்லன் கையால தான் சாவணும். முதல்ல எங்க சொல்லலாம், லஞ்சம் வாங்காத கை. ஏய் அலெக்ஸ், சாவுல நீதானா ஃபர்ஸ்ட்? இங்க வர்ற, நீ செத்த நிச்சயம் வீர வணக்கம் பண்ணுவாங்க, அப்புறம் ஏன்டா சாகரத்துக்கு கடைபிடிக்கிற? இப்ப செத்துருப்பான். குடும்பத்தை பிரிச்ச பாவம் நமக்கு வேணா, இந்த பணத்தை அவன் குடும்பத்தோட சேர்த்துருங்கடா. யாராக போலீஸ்காரங்க யார் இருக்கா, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமை வரலாமா? அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கர்த்தர அமெரிக்கால ஹலோ, தீப்பட்டி இருக்கா? ஆமா, இங்கிலீஷ் பேப்பர் எல்லாம் படிக்க மாட்டீங்களா? சரி, இன்னைக்கு பேப்பர்ல என்ன முக்கியமான நியூஸ்? படி 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 படி. சென்னையில் பிரதமர் வாஜ்பாய் என்று தேர்தல் பிரச்சாரம். நமக்கு அரசியல் வேண்டாம். என் வழி தனி வழி. ஃபாரின் ரேஞ்சில ஹாலிவுட் லெவல்ல அறிவு கேட்ட மாதிரி படிங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன் அழிந்து போன மிருகத்துக்கு உயிர் கொடுத்த விஞ்ஞானி, இந்நூற்றாண்டின் அதிசயம். ஓஹோ, செத்து போன மிருகத்துக்கு கூட உயிர் கொடுக்குறாங்களே! போற போக்க பார்த்தா மனுஷனுக்கு உயிர் கொடுப்பாங்க. இந்த மேட்டர் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா காந்தி தாத்தாக்கு உயிர் கொடுத்துருக்கலாம், நேரு மாமாக்கு உயிர் கொடுத்துருக்கலாம், ஏன் நம்ம புரட்சி தலைவருக்கே உயிர் கொடுத்துருக்கலாம். என் வழி தனி வழி. வர்த்த எல்லாரும் அலர்ட்டா இருங்க. எனி மொமெண்ட் டெரரிஸ்ட் நம்மளை அட்டாக் பண்ணலாம்.
முஸ்தபாவை இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சாகணும். அவனை பிடிச்சாதான் டிஎஸ்பி அலெக்ஸை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நம்மளே யார் தடுக்கிறது? ஏமா பொம்பளையா நீ? அவன் என்ன தப்பு செஞ்சான் அவன் இந்த அடி அடிக்கிறான்? டிஎஸ்பி அலெக்ஸ் ஏன் செத்தான், எதுக்காக செத்தான், அவனுக்கு எப்படி தெரியும்? சாட்சியோட விசாரிச்சிருந்தா பரவாயில்ல, நாலு பேருக்கு நல்லது செய்யற அவனை போய் இந்த அடி அடிச்சிருக்கிய. சரி சரி அவுத்து விடு. விசாரணை முடியாம அவனை வெளியே அனுப்ப முடியாது. நீ அவனை விசாரிச்சு என்னத்த கீழ்ச்சிட போற? அதான் மத்திய மந்திரியா வந்து சொல்லிட்டாரு, நாடே சொர்க்கப்புரியா இருக்குன்னு. சொர்க்கத்துல எங்கயா தப்பு நடக்குமா? நான் அவனை விடுவிக்கிறதுக்காக நேரில் வந்திருக்கேன் நீ நினைச்சிட்டு இருக்க. நேற்று ராத்திரி நீ கனவுல வந்துட்ட, அதான் அவன் பார்த்துட்டு போலான்னு நேர்லயே வந்தேன். இத்த புடி சார். சார் இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல சார, நீ சார் இல்ல சார், நான் சொல்றேன் ப்ளீஸ். இப்ப தப்பிச்சிடல, ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒன்னையும் சேர்த்து பிடிக்காம விட மாட்டேன். புடிமா? நல்ல புடி, அதுக்காக தானே காத்துன்னு இருக்கேன். ஹலோ, அவங்க கண்ணாவது பட்டுற போகுது. வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மிருகத்துக்கு உயிர் கொடுத்து நாட்டுல நடமாட விடுறதை விட நாட்டுல நடமாடுற மனுஷ மிருகங்களை அழிக்கிறதுக்காக ஒரு சக்தி படைச்ச விஞ்ஞான மனிதனை நாம உருவாக்க போறோம். டாக்டர், நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு யாருடைய டெட் பாடியை பயன்படுத்த போறீங்க? அலெக்ஸ், தி சின்சர் போலீஸ் ஆபீசர், அவருடைய டெட் பாடியை டிஎஸ்சி சிவகாமி நம்மளுடைய ஆராய்ச்சிக்காக கொண்டு வர போறாங்க.